வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். இன்று சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு கிளிநொச்சியில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களினால் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டம் இன்று காலை 10 மணியளவில் கிளிநொச்சி காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்க அலுவலகம் முன்பாக இடம்பெற்றது. சிறுவர்களாக கையளிக்கப்பட்ட தமது பிள்ளைகளுக்கு நீதி வேண்டியும் சிறு பிள்ளைகளாக இருந்த நிலையில் கையளிக்கப்பட்ட தமது பெற்றோருக்கு நீதி வேண்டியும் இக்கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை தேசிய சமாதான பேரவையின் ஏற்பாட்டில் ஆக்டிவ் சிட்டிசன்ஸ் ஃபார் எலெக்ஷன்ஸ் அண்ட் டெமோக்ரசி எனும் கருத்திட்டத்தின் கீழ் இன்று ஜால் மாவட்டத்தில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் கருத்தரங்கு நடைபெற்றது. இலங்கை தேசிய சமாதான பேரவையினர் சொந்த நிறுவனத்தின் பணியாளர்கள், தேர்தல் கண்காணிப்பாளர்கள், ஊடகவியலாளர்கள், சமூக மற்ற சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஆகியோர் இந்த பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டனர். இலங்கை தேசிய சமாதான பேரவையானது இலங்கையின் அனைத்து மாவட்டங்களிலும் மத்தியஸ்த செயற்பாடுகள், தெளிவூட்டல் கருத்தரங்குகள், பரிந்துரை ரீதியான செயற்பாடுகள் மற்றும் இனங்களுக்கு இடையிலான நம்பிக்கை மற்றும் உறவினை கட்டி எழுப்புவதற்காக அத்திவாரமாக செயற்பாடுகள் பலவற்றை முன்னெடுத்து வருகின்றது. இதேவேளை இலங்கையின் ஆட்சி முறையில் பல்வகமை, வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்பு கூறலையும் தொடர்ச்சியாக வலியுறுத்தியும் பரிந்துரைத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான தேசிய மட்ட உடற்பயிற்சி போட்டியில் ஆண்கள் பிரிவில் உருகாவச்சுரை புனித அந்தோனியார் கல்லூரி மீண்டும் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளது. அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான தேசிய மட்ட உடற்பயிற்சி போட்டிகள் நேற்றைய தினம் குருநாகல் மலையதேவ பெண்கள் பாடசாலை மைதானத்தில் நடைபெற்றன. இப்போட்டியில் வடக்கு மாகாணத்தை சேர்ந்த உருகாவச்சுரை புனித அந்தோனியார் கல்லூரி தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளது. இப்போட்டியில் பங்கேற்று வடக்கு மாகாண பாடசாலையான இளவாளை ஹென்றி அரசு கல்லூரி அணி வெள்ளி பதக்கத்தை சுவீகரித்துள்ளது. இதில் ஆண்கள் பிரிவில் பங்கு பெற்று ஊர்காவற்றுறை புனித அந்தோனியார் கல்லூரி தேசிய மட்ட உடற்பயிற்சி போட்டியில் இதுவரை பங்கேற்ற போட்டிகளில் 5 தங்கப்பதக்கம், 5 வெள்ளிப்பதக்கம், 3 வெண்கலப்பதக்கங்களை சுவீகரித்து இலங்கையில் விளையாட்டில் அதிக பதக்கம் வென்ற பாடசாலைகளில் முன்னணியில் விளங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இளவாளை ஹென்றி அரசு கல்லூரி அணியும் கடந்த காலத்தில் தங்கம், வெள்ளி, வெண்கல பதக்கங்களை சுவீகரித்துள்ள குறிப்பிடத்தக்கது. இதேவேளை தேசிய மட்ட உடற்பயிற்சி போட்டியில் பெண்கள் பிரிவில் பங்கேற்ற ஊர்காவச்சுரை கரம்பூர் சிறிய புஷ்பம் மகளிர் பாடசாலை தேசிய மட்டத்தில் 3ஆம் இடத்தினை பெற்று வெண்கல பதக்கத்தினை பெற்றுள்ளது. குறித்த பாடசாலையும் கடந்த காலத்தில் தங்கம், வெள்ளி பதக்கத்தினை சுவீகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பேருந்து கட்டணத்தை 4% குறைப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக அகில இலங்கை பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி அடிப்படை பேருந்து கட்டணத்தை 25 ரூபாவாக குறைப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக அச்சங்கம் தெரிவித்துள்ளது. டீசல் விலை குறைக்கப்பட்டதை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அச்சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களினதும் அமைச்சர்களினதும் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளின் உரித்துக்கள், கொடுப்பனவுகள் மற்றும் சிறப்பு உரிமைகளை மீளாய்வு செய்வதற்கு குழுவொன்றை நியமிக்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. இது தொடர்பில் தற்போதுள்ள கட்டளை சட்டங்களை ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக 3 அடங்கிய குழுவொன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜிதஹீர தெரிவித்தார். இவ்வாறாக மக்களுடைய வாக்குகளால் நியமிக்கப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு, அமைச்சர்களுக்கு மற்றும் முன்னாள் ஜனாதிபதிமாருக்கு சம்பளம், கொடுப்பனவு, ஓய்வூதியம், உத்தியோகபூர்வ இல்லம், வாகனங்கள், பணியாட்குளாம், அலுவலக உபகரணங்கள் மற்றும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் போன்ற பல்வேறு உரித்துக்கள், கொடுப்பனவுகள் மற்றும் சிறப்பு உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளன. குறித்த உரித்துக்கள், கொடுப்பனவுகள் மற்றும் சிறப்பு உரிமைகளை வழங்குவதற்காக மக்களுடைய வரி பணத்திலிருந்து அரசு குறிப்பிடத்தக்களவு செலவை வருடாந்தம் மேற்கொள்கின்றது. தற்போதுள்ள அரசு நிதியில் மேற்படி அதிகளவான செலவுகளை குறைக்க வேண்டிய தேவை கண்டறியப்பட்டுள்ளது. அதற்கமைய அது தொடர்பான விடயங்களை ஆராய்ந்து திரைசேரிக்கு தேவையற்ற செலவு சுமைகளை ஏற்படுத்துகின்றதும் மற்றும் தர்க்க ரீதியற்ற உரித்துக்கள், கொடுப்பனவுகள் மற்றும் சிறப்புரிமைகளை தர்க்க ரீதியான முறையில் மட்டுப்படுத்துவதற்கு அல்லது மாற்று முறைகளை அறிமுகப்படுத்துவதற்கு பொருத்தமான விதந்துறைகளுடன் கூடிய விவரமான அறிக்கையை 2 மாதங்களில் சமர்ப்பிப்பதற்காக குறிப்பிட்ட ஒரு கட்டமைப்புடன் கூடிய குழுவொன்றை நியமிப்பதற்காக சட்டம், பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபை
பதவிகள். உள்ளூராட்சி மற்றும் தொழில் அமைச்சராக பிரதமர் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இவ்வாறாக ஓய்வு நிலை உயர் நீதிமன்ற நீதியரசர் கே டி சித்ரஸ்ரீ, ஓய்வு நிலை அமைச்சின் செயலாளர் டி திசா நாயக் மற்றும் ஓய்வு நிலை மாவட்ட செயலாளர் திருமதி ஜெயந்தா சி டி புலுமுள்ள ஆகியோர் இக்குழுவில் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜிதஹேரத் மேலும் தெரிவித்துள்ளார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நேற்றிரவு திடீரென சென்னையில் உள்ள 1000 விளக்கு அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செரிமான பிரச்சனை, சீரற்ற ரத்த ஓட்டம் மற்றும் வயிற்றுவலி காரணமாக அனுமதிக்கப்பட்டதாகவும் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு விரைவில் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்புவார் எனவும் அறிவிக்கப்பட்டது. பின்னர் அவருக்கு இரத்த நாளத்தில் அடைப்பு இருப்பதாக தகவல் வெளியானதை அடுத்து 70 வயதிற்கு மேற்பட்டோருக்கான அதிநவீன ஆஞ்சியோதெரபி சிகிச்சை மேற்கொள்ள இருப்பதாக வெளியானது. இந்நிலையில் அவருக்கு ஆர்ஜிஓபிஸ் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் ICU அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. 24 மணி நேரம் ICU இருப்பார் எனவும் அதன்பின் சாதாரண நோயாளர் விடுதிக்கு மாற்றப்படுவார் எனவும் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுவரை மருத்துவமனை சார்பில் அதிகாரப்பூர்வ அறிக்கை ஏதும் வெளியாகாத நிலையில் ரஜினிகாந்த் நாளை வீடு திரும்புவார் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. இறுதிய சிகிச்சை சிறப்பு மருத்துவர் சாய் சதீஷ் தலைமையில் மருத்துவ குழுவினர் நடிகர் ரஜினியின் உடல்நிலையை கண்காணித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜப்பானின் புதிய பிரதமராக ஆளும் லிபரல் ஜனநாயக கட்சியின் தலைவரான சிகரு இசிபா அந்நாட்டு நாடாளுமன்றத்தினால் முறைப்படி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதுவரை பிரதமராக இருந்து வந்த ஃபுமியோ ஹிசிடோ பதவி விலகியதை அடுத்து இசிபாவை கட்சி தலைவராக ஆளும் லிபரல் ஜனநாயக கட்சி கடந்த வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்தது. இதையடுத்து அவர் நாட்டின் அடுத்த பிரதமராக அறிவிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இன்று அந்நாட்டு நாடாளுமன்றினால் அவர் முறைப்படி பிரதமராக தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. தான் விரும்பும் வீரர்களை பாராபட்சமாக பார்க்கும் கலை தன்னிடம் இல்லை என்றும் அனைத்து வீரர்களையும் ஒன்றாக கருதுவதாகவும் இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் சனத் ஜெயசூர்யா தெரிவித்துள்ளார். இவ்வாறாக பயிற்சியாளர்கள் வரும்போது அவர்களுக்கு பிடித்தமான வீரர்கள் இருந்தார்கள், எனக்கு அப்படி நேர்ந்தால் நான் இதை செய்ய வேண்டியதில்லை, அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும், எனக்கு என்ன தேவையோ அதையே எல்லோருக்கும் சொல்கின்றேன், அவர்களுக்கு புரிய வைக்கின்றேன், நல்லது மற்றும் கெட்டது அவர்கள் தெரியும், அதாவது அன்புக்கு யார் மீதும் கோபம் இல்லை, ஆனால் எனக்கு பிடித்தவை இல்லை, எனக்கு அவரை பிடிக்கும், அவரை வைத்துக் கொள்ள வேண்டும், அப்படி செய்தால் பயிற்சியாளராக இருக்க முடியாது. இந்த வேலையில் உள்ள கேள்விக்குறி என்னவென்றால் இலங்கையில் இந்த பயிற்சியாளராக வந்த அனைவரும் இந்த பிரச்சனை வரலாமா என்று நினைக்கிறார்கள். நான் சொல்வது சரிதான், அதனால் தான் வெளியில் பயிற்சியாளரை வரவழைத்தோம். வெளியில் இருந்து வருபவருக்கு நல்லதோ கெட்டதோ பெறும் செலவில் ஊதியம் வழங்கப்படுகின்றது, அப்படி செய்தால் ஒரு இலங்கையர் ஒருபோதும் பயிற்சியாளராக முடியாது என்றார். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.